சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்கதான் இருக்காங்க. என்னடா சாமி தூங்கிட்டு இருக்காங்க? அவங்க இப்ப தியானத்துல இருக்காங்கடா, சைலண்டா உட்காரலாம் வா. ஆமாச்சா, வா வா வா. என்ன உனங்க விருந்து சாப்பிட வந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க? என்னடா மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்கடா? அதெல்லாம் அப்புறம் சொல்ல சொல்லு, முதல்ல என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லு. அந்த பொண்ணு சாபத்தை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறா, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளு மச்சான். இரு இரு மச்சான், அவசரப்படாத. தம்பி. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. என்ன தம்பி, நீ தேடி போன பொண்ணு சாபத்தை வாபஸ் வாங்க முடியாது, சாபம் விட்டது விட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டாளா? அம்மா அம்மா அம்மா, அந்த சாபம் தீர்றதுக்கு என்ன பரிகாரம்னு கேக்குறதுக்கு தானே என்ன தேடி வந்திருக்கீங்க? ஐயோ, ஆமா நான் சொல்லிருந்தா கூட இவ்வளவு தெளிவா சொல்லிருக்க மாட்டேன், ஆனா நீங்க ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. பரிகாரம் என்னன்னு சொல்லுங்கம்மா. பாவமா இவன், இந்த பொண்ணால நுந்து நூலாய் போயிருக்கான். நீங்க தான் ஒரு பரிகாரத்தை சொல்லி இவனை அந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்தி விடணும். ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன 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 சொல்லுங்கம்மா. இது கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் தான். எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, அது எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் என் நண்பர் சாமிநாதனோட உதவியோட நான் செஞ்சு முடிக்கிறேன்மா. என்ன வேற இழுத்து விடுறானே, என்ன பரிகாரம் வேற தெரியலையே. அந்த பொண்ணோட பாதம் பட்ட மண்ணை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஜக்கம்மாவுக்கு முன்னாடி வச்சு வேண்டி பூஜை பண்ணி அந்த பொண்ணு விட்ட சாபத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில எந்த தங்க தடையும் இல்லாம ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். ஐயோ ரொம்ப நன்றி. ஐயோ சாமி, அதே வேட்டி அதே பர்ஸ், நான் தான் சொன்னே மொய் குடுக்கறப்ப கழிச்சுக்க குடுப்பான். தம்பி கட்டுப்படி ஆகாதன்னு ஜக்கம்மா சொல்றா, 7000 வேணும்னு கேக்குறா. 7000ஆ? ஏய், உன் கல்யாணத்துக்கு நான் உயிரதன்னு நினைச்சிருந்ததே 101 ரூபாய் தான்டா. இரு சாமி இரு. அம்மா 7000 ரூபாய் அதிகம், பெரிய மனசு பண்ணி அதுல ஒரு சைபரை கட் பண்ணிட்டு 700 ரூபாய் வாங்கிக்கிறீங்களா? என்னது 700 ரூபாயா? இனிமே உனக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுன்னு நான் உனக்கு சாபம் விட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. ஐயோ அம்மா அம்மா கோவப்படாதீங்கம்மா, நான் 7000 தரேன். தாத்தா, அந்த பொண்ணோட பாதம் பட்ட மண்ணை எடுத்துட்டு வரும்போது தரேன். டீல் ஓகேவா? ஓகே, சீக்கிரமா மண்ணை எடுத்துட்டு வா. சரிம்மா, நன்றிம்மா.